ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். ஆனால் யாருக்கு அற்புதங்கள் தேவை என்பதை நீங்களும் நானும் வேதத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். யார் கையா ஆண்டவர் அற்புதங்களை காண்பிக்கிறார், யாருக்கு அதிசயங்களை காண்பிக்கிறார்? பாவ கட்டிலே சத்ருவினுடைய பிடியிலே பிடிக்கப்பட்டவர்களாக, விடுதலை பெறுவதற்கு முடியாதவர்களாக, அறியாதவர்களாக, ஏக்க பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறானே ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், ஆண்டவரால் தொடப்படாத ஒரு ஜாதி, அவர்களுக்கு தான் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய துடிக்கிறார் என்று நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் என்பதை நீங்கள் பின்னதாக நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். பீகாரிலே என்னுடைய சகோதரர்கள் ஒரு நாள் ஒரு வேனிலே ஏராளமான சுவிசேஷ பிரதிகளை எடுத்துக்கொண்டு போய் ஒரு தெருவிலே நின்று, ஒரு மார்க்கெட் பிளேஸிலே நின்று அவர்கள் பாடினார்கள். கொஞ்சம் கூட்டம் சேர்ந்தது. கூட்டம் சேர்ந்த போது அவர்கள் பிரசங்கித்தார்கள். பின்பு சுவிசேஷ பிரதிகளை அவர்களுக்கு விற்றார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அவனை குறித்து இவர்களுக்கு தெரியாது, இவர்கள் யார் என்றும் அவனுக்கு தெரியாது. அவனுடைய பெயர் மகேந்திர சிங். மகேந்திர சிங் பல வருடங்களாக யாரோ செய்த செய்வினையின் நிமித்தமாக, நல்ல நிலங்களை உடைய அவன் பைத்தியமானது நிமித்தமாக அவனுடைய நிலங்கள் மற்றவர்கள் கைகளுக்கு மாறிற்று. குடும்பத்தார் நிலத்தை விற்று அவனுக்கு சிகிச்சை செய்து பார்த்தார்கள். ராஞ்சியில் உள்ள காங்கை என்கிற இடத்துல அவனை 3 ஆண்டுகள் வைத்து பெரிய பெரிய டாக்டர்கள் அவனுக்கு மனநிலையை மாற்றுவதற்கு வைத்தியம் செய்தார்கள். அவனோ பெரிய பலாத்காரம் உடையவனாக, மற்றவர்களையும் அடிக்கிறவனாக, டாக்டர்களையும் அடிக்கிறவனாக சங்கிலிகளால் கட்டக்கூடாமல் போன போது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் மருந்து தருகிறோம், இவனை வீட்டுக்கே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று. வீட்டிலே வந்தபோதும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான். ஆனால் யாரும் கண்டுகொள்ளாமல் ஒரு நாய்க்கு ரொட்டியை போடுவது போல, அப்பத்தை போடுவது போல அவன் மேலே வீசி எறிகிற குடும்பத்தார் சில ஆண்டுகள் பார்த்தார்கள். மந்திரம் செய்து பார்த்தார்கள். பெரிய பெரிய மந்திரவாதிகளை அழைத்தார்கள். ஒன்றும் அவர்களுக்கு சரிப்பட்டு வரவில்லை. ஆகையினால் அவன் போன போக்கில விட்டு விட்டார்கள். இப்படி பல ஆண்டுகள் பைத்தியமாக சுற்றி திரிந்த அந்த மகேந்தர் சிங், இந்த என்னுடைய சகோதரர்கள் பாடி ஊழியம் செய்த இடத்திற்கு அவனும் வந்திருக்கிறான். எல்லாரும் புஸ்தகம் வாங்குகிறார்கள் என்று அவனும் 1 ரூபாய் கொடுத்து ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாங்கி இருக்கிறான். ஆனால் ஏன் வாங்குகிறோம் என்று தெரியாது. மனம் மயங்கிய நிலையிலே அதை கொண்டு போய் வீட்டினுடைய கூரையிலே சொருகி வைத்து விட்டான். அவ்வளவுதான். சில வாரங்களுக்கு பின்பு அவன் அந்த சுவிசேஷத்தை வாசிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினவனாக அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் முதல் அடிகளை சத்தமாக வாசித்திருக்கிறான். 4வது அதிகாரத்தில் வந்தபோது அவர் பிணியாணிகளை சுகமாக்கும்படி தேவ வல்லமை வெளிப்பட்டது என்கிற வார்த்தை வந்தபோது அவனுக்கு முன்னதாக வெள்ளை அங்கி தரித்த இயேசு நின்றார். அவனை பார்த்து, நீ கூப்பிடுகிற இயேசு நானே என்றார். அவனை தொட்டார், அவன் முழுவதுமாக சுகமாகிவிட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒரு ஊழியக்காரனும் ஜெபிக்கவில்லை, ஒரு ஊழியக்காரனையும் அவனுக்கு தெரியாது. ஏதோ தேவனுடைய வார்த்தைகளை வாசித்தான். அது என்ன என்று தெரியாமலே வாசித்தான். அது யார் என்று அறியாமலே வாசித்தான். அது அவனை தொட்டது, அவனுடைய பைத்தியத்தை மாற்றிவிட்டது. இப்பொழுது மனம் தெளிந்தவனாக, புத்தி தெளிந்தவனாக, இந்த இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொண்டான். இந்த இயேசுதான் எனக்கு உயிர் கொடுக்கக்கூடியவர், என்னை விடுதலையாக்கக்கூடியவர் அறிந்து கொண்டான். ஆனால் சுற்றுப்பட்டாலத்துல எங்கேயும் ஒரு சபையும் கிடையாது, ஒரு ஊழியனும் கிடையாது. பரிதாபமான ஒரு நிலையில் உள்ள சிவ் சாகர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரில் அவன் குடியிருந்தான். சுற்றிலும் பல மைல்கள் தூரத்திற்கு, 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த பக்கத்தில் போனாலும் ஒரு ஊழியனோ ஒரு கிறிஸ்தவனோ இல்லாத அந்த இடத்துல அவன் இருந்தபடியினாலே அவனுக்கு தெரிந்ததெல்லாம் எப்படி இந்துக்கள் தங்களுடைய கோயிலில் பெரிய பெரிய கொடியை ஏற்றுகிறார்களோ அப்படியாக டெய்லர் இடத்துல போய் 3 வெள்ளை கொடிகளை உண்டாக்கினான். தன்னுடைய முற்றத்திலே நாட்டி வைத்தான். நாட்டி வைத்து காலை மாலை வந்து சொல்வான், சலாம் இயேசுவே, உமக்கு ஒரு சலாம், காலையில் ஒரு சலாம், சாயங்காலம் ஒரு சலாம். அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். 6 மாதங்கள் கழிந்த பின்புதான் அவனை என்னுடைய ஊழியக்காரர், அவர் பெயர் சிவச்சன் என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருக்குள் வந்த அந்த சகோதரன் அவரை சந்தித்தார்.
அவருக்கு ஆண்டவரை சொன்னார், அவன் சபையிலே அங்கமானான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக ஜாவி ஜீவிக்கிறான். ஹல்லேலூயா! என் ஆண்டவர் இப்படிப்பட்ட சிறந்த அற்புதங்களை, வெறும் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஜெபிக்கவும் இல்லை, அவனுக்கு இயேசு யார் என்றும் தெரியாது, இயேசு என்கிற பெயரை அவன் கேள்விப்பட்டதும் இல்லை, மனம் மயங்கிய நிலையில் அவன் பிரசங்கத்தையும் கேட்டதில்லை. என்றைக்கோ மனம் மயங்கிய நிலையில் வாங்கப்பட்ட அந்த சுவிசேஷம் அவனை தொட்டது, அவனை சுகமாக்கிட்டது. இந்த அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிறார், சந்தேகம் இல்லை. அப்படித்தான் ஆண்டவருடைய நாமத்தை காக ஏங்கி நின்ற சனத்துக்கு ஆண்டவர் அற்புதங்களை காண்பித்து அவர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு